ஒவ்வொரு நாளும் லைஃப் அட் நேச்சர் சுபா ஆரோக்கியமான ஊர்ஜித்து நிறைந்த மனநிலை சார்ந்த நிறைய விஷயங்கள் நான் அவங்களோட பகிர்ந்துட்டுருக்கேன். பொதுவான மனநிலையில் பார்க்கணும், யாரையும் குறிப்பிட்டு சுபா எப்போவுமே சொல்ல மாட்டேன். அண்ட் சுபா சொல்கிற உணவுகள் உங்களுக்கு அலர்ஜிஸை ஏற்படுத்தும் அப்படின்னா தொட்டு பார்க்காதீங்க. சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நல்லா சாப்பிட்ணும். சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும். ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், மனசை ஹாப்பியாக வச்சுக்கணும். என்னடா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தானே நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. மனசையும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்ற புரிதலுக்கு வாங்க. மனசுன்றது இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த மனசை நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை சுற்றி எல்லாமே ஹாப்பியாக தான் இருக்கும். நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும், நல்லா சாப்பிடுங்க. கஞ்சித்தனம் வேணாம் சாப்பிட்றதில்ல. சில பேர் இந்த தண்ணி ட்ரிங்கிங் வாட்ரு குடிக்கிறதுல கூட கஞ்சித்தனம், 1 லிட்ரு பாட்டில் கொண்டு போவாங்க, அது 1 லிட்ரோட முடிச்சுட்டு வருவாங்க. அப்படி கிடையாது, உங்களோட ஹைட்டு வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நீர் வந்து நீர் சத்து உடம்புல இருக்கணும். நீங்கள் காய்களாகவும் எடுத்துக்கலாம், பழச்சாறுகளாகவும் எடுத்துக்கலாம், அது உங்களுக்கு என்ன கிடைக்குதோ. ஆனால் மஸ்ட்டு எடுக்கணும். உடற்பயிற்சி நல்ல எக்ஸசைஸ் மாங்கு மாங்குன்னு பண்ண சொல்லலை, ஒரு நடைப்பயிற்சியோ உடற்பயிற்சியோ மஸ்ட்டு பண்ணணும். அடுத்து இந்த மனசுக்கு தான் நிறைய விஷயங்கள் நான் அவங்களோட ஹாப்பிக்கு பகிர்ந்துட்டுருக்கேன். ஸோ புரிதலோடு பொதுவான கருத்துக்களாக மனநிலையில் ஹாப்பியாக கணவன் மனைவி எப்படி இருக்கணும். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் கூட இங்கே பிரச்சனை ஆகுது. எதுக்கெடுத்தாலும் ப்ராப்ளம், எதுக்கெடுத்தாலும் ஈகோ, எதுக்கெடுத்தாலும் சண்டை, நான் சொல்கிறதா சரி நீ சொல்கிறது தப்பு, இப்படி ஒரு வாக்குவாதங்கள் சின்ன பிரச்சனையை கூட சமாளிக்க தெரியாமல் அது பெரிய பிரளயத்துக்கு கொண்டு வந்து விட்டு கருத்து வேறுபாடுகளில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சே போகிற நிலைமைக்கெல்லாம் இருக்குது. ஸோ மஸ்ட்டு ஒரு புரிதலுக்கு வாங்க. கணவன் மனைவி ஹாப்பி அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி நீங்கள் மற்ற விஷயத்துல வந்து ஒரு 90% கொடுக்குறீங்க அப்படின்னா கணவன் மனைவி ஹாப்பின்னு வரும்பொழுது நீங்கள் 200% எஃபெக்ட் போட்டால் தான் 100%க்கே வர முடியும். இங்கே எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியாது. அப்போது தெரிஞ்சவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது நீங்கள் எஜுகேஷ்னல் வைஸ் பார்த்தாலும் சரி, மனப்பக்குவத்தில் பார்த்தாலும் சரி, ஒரு புரிதலில் பார்த்தாலும் சரி, ஆனால் புரிஞ்சுக்கோங்க, ஒரு மெசேஜாக எடுத்துக்கோங்க. அது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் இன்றைக்கு நான் உங்களோட பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கணவன் மனைவி ஹாப்பி திருப்தியாக இருந்தால் மட்டும்தான் அந்த பெண் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பாள். இப்போது ஒரு மனைவி திரும்ப திரும்ப எதிர்பார்க்குற ஒரு விஷயம் கணவன் சீக்கிரம் வீட்டுக்கு வரணும், சீக்கிரம் நம்மளோட சந்தோஷமாக இருக்கணும், நம்ம கூடவே இருக்கணும் அப்படின்னு ஒரு பெண் திரும்ப திரும்ப கணவன்கிட்ட எப்போ வருவீங்க, எத்தனை மணிக்கு வருவீங்க, திரும்ப திரும்ப அவள் கேட்குறானா, அப்போ கணவனை அவள் வந்து ரொம்ப லவ் பண்ணுறா, ரொம்ப அன்பு வச்சுருக்கா, திரும்ப திரும்ப அவரோட ஹாப்பினஸ் இருக்கணும் அவர் மட்டுமே அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு கணவனை நினைக்கிறா ஒரு கேர்ள் அப்படின்னா, அப்போ அந்த பையன் எந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு அன்பை கொடுத்துருக்குவாங்க, சந்தோஷத்தை கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் அந்த ஒரு ஏக்கத்தை அந்த பெண்ணுக்கு கொடுக்கணுன்னா என்ன பண்ணணும், நீங்கள் சரியாக பண்ணணும். 14 நிமிடங்கள் ஹாப்பினஸ் கொடுக்கணும், முடித்ததுக்கப்புறமும் ஹாப்பினஸ் கொடுக்கணும், முன்னாடியும் ஹாப்பினஸ் கொடுக்கணும். அண்ட் ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணணும். தன் கணவன் தன் மனைவி அப்படின்ற ஒரு புரிதலோடு அந்த ஹாப்பினஸ் கொடுக்கும் பொழுது அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் ஆர்வமும் அதிகமாக ஆகிட்டே இருக்கும். அடுத்து எப்போ வருவாங்க, எப்போ வருவாங்கன்ற ஒரு ஏக்க நிலைக்கு கொண்டு போவாங்க. இதே அந்த பையன் சரியாக பண்ணலை, சரியாக முடியலை, நான் தான் வச்சுக்கிட்டாக இல்லைன்னு சொல்கிறேன், இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்கியூஸாகவே இருந்தாலும் நம்ம எந்த அளவுக்கு உணவுகள் எடுக்கிறோம், எப்படி மெயின்டைன் பண்ணுறோம். ஏன்னா ஆண்களுக்கு தேவையான ஹார்மோன்ஸ் லெவல் வந்து எப்போவுமே வந்து அதிகமாகவும் போகக்கூடாது, கம்மியாகவும் போகக்கூடாது, அது ஈவனாக மெயின்டைன் பண்ணிக்கணும். அந்த உணர்வு அதிகமாக இருக்கணும். இதுக்கு தான் நிறைய நான் பழங்கள் சொல்லியிருக்கேன், எக்கச்சக்கம் பழங்கள் சொல்லியிருக்கேன். நல்ல ஆப்பிள் எடுங்க, ஆவகடா எடுங்க, நல்ல பீரிச்சம்பழம் சாப்பிடுங்க, மாதுளை பழம் சாப்பிடுங்க, பூண்டு நிறையா எடுத்துக்கோங்க, பீட்ரூட் எடுத்துக்கோங்க, செவ்வாழை நிறையா சாப்பிடுங்க. இப்படி நிறைய ஈவன் நீங்கள் குக் பண்ணுற உணவில் கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சள் தூள், டர்மரிக் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சில வாசனைகளே குக் பண்ணும் பொழுது இந்த லவப்பட்டை அப்படின்னு சொல்லுவோம், அந்த நறுமணமே வந்து சமைக்கும் பொழுது பிரியாணிலாம் எல்லாருக்கும் பிடிக்குது, ஏன் அதில் அந்த மசாலா பிரியாணி ஸ்பைசி மசாலா ஆட் பண்ணுறது அளவுக்கு மீறி எதுவும் போகக்கூடாது, கம்மியாக எடுக்கணும். ஏலக்காய்லாம் அவ்வளோ நல்லது ஆண்களுக்கு, ஆனால் நம்ம எடுக்கிறோமா, அது பாயசத்தில் வந்தாலும் சரி பிரியாணியில் வந்தாலும் சரி தூக்கி வெளியில் தான் போடுறோம். இந்த மாதிரி தான் இப்போ கருவேப்பிலைலாம் ரொம்ப நல்லது. ஸோ உடல் ஆரோக்கியத்துக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுதே அந்த உணர்வுகளை அதிகப்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம நல்லதெல்லாம் தூக்கி வெளியில் தான் போட்டுறோம், அதுக்கப்புறம் வரலை அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்ருக்கோம். இதே மாதிரி தான்
இப்போ பெண் மனைவி அவளுக்கு ஒரு இன்பம் கணவன் கிட்ட இருந்து அதிகமாக கிடைக்கும் பட்சத்தில் எப்போ வருவார் எப்போ வருவாருன்னு எதிர்நோக்கி அவள் ஏக்கத்தோடு காத்துட்டு இருப்பா. ஆனால் நீங்கள் அங்கே சரியாக பண்ணலை அப்படின்னா தனக்குத்தானே அவள் வந்து பண்ணிக்க ஆரம்பிச்சிருவா. ஏன்னா சரியாக பண்ண மாட்டேங்கிறாரு, சரியாக செய்ய மாட்டேங்கிறாரு, அவர்னால எதுவும் சரியாக கொடுக்க முடியல, எனக்கு அப்படியே அவர் பண்ணாலும் திருப்தியாக இல்லை, அவருக்கு வந்து 2 செகண்டில் வந்துடுது, என்னால் வந்து அவ்வளோ நேரம் அவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு, 14 நிமிடம் கூட எனக்கு வந்து ஒரு திருப்தி கொடுக்க மாட்டேங்கிறாரு, எந்த ஒரு விளையாட்டுகளும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு பெண் தன் மனைவி வந்து சொல்லிக்கிட்டே போகிறாளா, அவளுக்கு வந்து ஒரு இன்பம் கிடைக்கல. அப்போ என்ன பண்ணுவாள், தனக்குத்தானே அவள் ஒரு ஹாப்பினஸ் அவளுடைய கைகளை கொண்டு பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அவள் ஏதோ ஒரு உணர்வு அந்த ஒரு கற்பனையில் பண்ணிக்கிறதா இருக்கட்டும். ஸோ ஒரு கணவன் இருந்தும் ஒரு பெண் இப்படி பண்ணுறா அப்படின்ற பட்சத்தில் இது எல்லாருக்கும் பொருந்தாது, நான் ரேண்டமாக தான் சொல்கிறேன், ஓகே. ஸோ அப்படி இருக்கும் பொழுது கணவனுடைய வேலை என்ன, குடும்பத்தை பார்க்கணும் ப்ளஸ் தன் மனைவியையும் சந்தோஷப்படுத்தி பார்க்கணுன்ற எண்ணம் கண்டிப்பாக வரணும். உங்களுக்கு வருது வரல அப்படின்றதெல்லாம் வந்து எஸ்கியூ சொல்லாதீங்க, உங்களுக்கு என்ன முடியுமோ என்ன செய்ய முடியுமோ அது திருப்தியாக மனைவிக்கு நீங்கள் கொடுத்தாலே போதுமானது தான். வராததை பிடிச்சி இழுக்க சொல்லலை, உங்களுக்கு எவ்வளோ நேரம் வருது. இப்போ 2 செகண்டில் தான் முடியுது எனக்கு கிளைமேக்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா, ஒரு பெண் ரொம்ப நேரம் கேட்குறா ரொம்ப நேரம் ஆசைப்படுறா அப்படின்னா அவளுக்கு முதல்ல சூடேற்றி இன்ப நிலையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கான அந்த 2 செகண்ட் டக்குன்னு கிளைமேக்ஸை கொடுத்துட்டிங்கன்னா அவளும் ஹாப்பியாக இருப்பாள், நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க. இந்த ஒரு புரிதலுக்கு தான் வீடியோஸ் கொடுக்குறது. நல்ல உணவு முறையாக பழக்கப்படுத்திக்கோங்க, ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட் மெத்தடை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, இடுப்பு எக்ஸசைஸாக நல்லா பண்ணுங்க, எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, உடல் சூடுகள் இருந்தாலும் வெளியில் வந்து ஃபாஸ்டாக வந்துடும், ஸோ நல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தான் சரி பண்ணணும். நமக்கு என்ன பிரச்சனை நடக்குது, நமக்கு என்ன ப்ராப்ளம் ஆகுது, எங்கே மிஸ்டேக் ஆகுது. சில பேர் வந்து இந்த விதை வந்து வலிக்குது, எங்கேயாவது அடிபட்டிருக்கா, எங்கேயாவது இடிச்சிருக்கோமா, இல்லை சின்னதுலேருந்தே நமக்கு அது வலிக்குதா, இல்லை சடனாக தான் வலிக்குதா, இல்லை என்ன ப்ராப்ளம் அப்படின்றது செக்கப் பண்ணாதான் தெரியும். சூட்டுனால வலிக்குதா, இல்லை உடம்புல நம்ம ஏதோ ஒரு மாத்திரைகள் எடுக்கிறோமா, நமக்கே தெரியாமல் பிரச்சனை நடக்குதா அப்படின்றது. அழுத்தி பிடிச்சாலும் பிரச்சனை, இறுக்கமான ஆடைகள் போட்டாலும் கீழே கண்டிப்பாக பசங்களுக்கு பிரச்சனை ஆகும். அதுக்கு தான் இறுக்கமான ட்ரெஸ்ஸு போடாதீங்க, கொஞ்சம் காத்தோட்டமாக போடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன்ஸ் எதுவுமே புரிதலோடு பாருங்கள். நலன் கருதி அக்கறையோடு கொடுக்கப்படும் வீடியோக்கள் உங்களுடைய ஹெல்த்து லைஃப்பை ஹாப்பியாக இருக்கிறதுக்கு தான் சுபா வந்து வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன். இங்கே நிறைய பேர் அது ஒரு சில்லியாக எடுத்துக்கிறீங்க, இட்ஸ் நாட் சில்லி, ஓகே. சீரியஸாகவும் பார்க்க சொல்லலை, ஆனால் மேட்ரு சீரியஸ் தான். சில விஷயங்கள் ஸ்டார்டிங்கில் நல்லா இருக்கும், போக போக பிரச்சனை ஆகும். என்ன அந்த மாதிரி படங்கள் பார்க்குறது ஸ்டார்டிங்கில் குழுகுளுன்னு இருக்கும், ஒரு கிளர்ச்சியை தான் ஏற்படுத்தும். ஆனால் சயின்ஸ் ரீதியாக பார்த்தீங்கன்னா மன ரீதியான பிரச்சனைகள், அடிக்ஷன், திரும்ப திரும்ப பார்க்கணும், திரும்ப திரும்ப பண்ணணும், தனிமையை நோக்கி போகணும், எதுவுமே வேண்டாம், இந்த மாதிரி நிலைமைக்கு ப்ராப்ளம் ஆகிறோம். ஸோ நல்ல விஷயம் அளவோடு பாருங்கள், ஈவன் நீங்கள் கை பிடிச்சி நீங்கள் தனக்குத்தானே இழுத்தா கூட அளவோடு பண்ணுங்கள், அளவுக்கு மீறி வேண்டாம், ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இப்படி எல்லாமே ஒரு புரிதலோட ஹாப்பினஸ்க்கு மட்டும்தான் சுபா சொல்லிகிட்ருக்கேன். ஆனால் எத்தனை பேர் இங்கே புரிதலோடு பார்க்குறீங்கன்னு தெரியல. ஸோ நவு கிளியர், இந்த வீடியோ ரேண்டமாக தான் சொல்லியிருக்கேன் நிறைய விஷயங்கள், என்ன புரிஞ்சுதுன்றத கமெண்டில் சொல்லுங்கள், இதில் என்ன புரியலையோ அதையும் கமெண்டில் சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் நான் கிளியராக பகிர்ந்துக்கிறேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நடுவில் உணவை சொல்லிட்டேன், அலர்ஜிஸ் கொடுக்கணும் வேண்டாம். தேங்க்யூ.